ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் ஜனவரி 2022 பலன்கள், ஒவ்வொரு பிறந்த தேதியில் பிறந்தவர்களுக்கும் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். அனைத்திற்கும் மேலாக எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2022 உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலையும் நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொண்டு வரட்டும் அப்படின்னு வாழ்த்தி தூங்குகிறேன். வழக்கமாகவே நம்ம வந்து பிறந்த தேதியின் அடிப்படையில் மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசியின் அடிப்படையிலையுமே இந்த பலன்கள் கொடுக்கப்பட போகுது. கவனமாக கேட்டுக்கோங்க. அதில் நான் சொல்லியிருக்கிற அதிர்ஷ்ட தினங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களுடைய காரியங்களை நீங்கள் நிகழ்த்தும் பொழுது நிச்சயம் சக்ஸஸுங்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். மேற்கொண்டு உங்கள் அனைவருக்குமே இலவச பொது பலன்கள், உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டுத்தொகைக்கும் உங்களுடைய பெயர் எந்த அளவுக்கு பொருந்தி போயிருக்குங்கிறத நான் கொடுக்கறதா இருக்கேன். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அது ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய பெயர் இனிஷியலோட ப்ளஸ் உங்களுடைய ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த். சர்டிஃபிகேட்டில் ஒன்று இருக்குது, ஸ்கூலில் ஒன்று கொடுத்துருக்கேன், பட் என்னுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் இது தான் சொன்னீங்கன்னா அந்த டேட் ஆஃப் பர்த் தான் எனக்கு வேணும். உங்களுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம் இனிஷியலோட எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்கள், உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்கள் டேட் ஆஃப் பர்த்தோடைய டோட்டலுக்கு இந்த நேம் எப்படி பொருந்திருக்கு, என்னென்ன பலன்களை கொடுத்துட்டு இருக்குங்கிற தகவல்கள்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறதா இருக்கேன். கேட்டு பயன்பெறுங்கள். சனிக்குரிய 8, 17, 26 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் மற்றும் மகரம் மற்றும் கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கும் ஜனவரி 2022 எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட்டான மாதமாக இது உங்களுக்கு அமையப்போகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதத்தின் துவக்கமே கவனித்து பார்த்திங்கன்னா 1/1/2022 இதனுடைய கூட்டுத்தொகையை 8 தான் வரும். ஸோ இது வந்து உங்களை பொறுத்த அளவுக்கு எந்த வித கெடுதலும் பண்ணிடவே பண்ணிடாது. அதனால் தயக்கமே இல்லாமல் ஏதேனும் ஒரு புதிய விஷயங்களை துவக்குவதாகட்டும், புதிய முதலீடுகளாகட்டும், ஏதேனும் புதிய ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு ஏற்ற ஒரு பணி நிரந்தர உத்தரவுகள்லாம் கிடைக்க பெறுவீர்கள். அது பெரிய மன மகிழ்ச்சியை ஏற்படுத்த போகுது. அதனால் உங்களுடைய முயற்சிகளுக்கு மட்டும் குறை வைக்காமல் இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் நீங்கள் முன்னெடுக்கலாம். நிச்சயம் வந்து அனுகூலமான பலன்களை கிடைக்க பெறுவீர்கள். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வேறு ஏதேனும் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா அதையுமே நீங்கள் வந்து ஒரு நல்ல நாளில் துவக்கி அதற்கான முயற்சிகளை எடுக்கும் பொழுது அது பெரிய அளவுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும் அடுத்து வரக்கூடிய மாதங்களில். வீட்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் விரும்பிய ஆடை ஆபரண சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படும். பண உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். நிச்சயம் வந்து மனம் அமைதியாகவும் ஒரு ஆனந்தத்தோடையும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாகும். முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 1 உங்களுக்கான ஒரு நல்ல நாளாக அமைதுங்க. பண வருவாய்க்கான நாளாகவும் அதே தேதி அமைது. 5 கூட உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் பணமோ பொருளாதார பரிசோ உங்களுக்கு கிடைக்க பெறுவீர்கள். இதில் பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய நாளாகவும் நீங்கள் 1 அமைத்து கொள்ளலாம். அந்த தேதிகளில் உங்களுடைய இஷ்டதெய்வ வழிபாடு செய்வது, குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, இது எல்லாமே வந்து பெரிய அளவுக்கு உங்களுக்கு லைஃப்பில் ஒரு பாசிட்டிவிட்டியை ஏற்படுத்தும். டிராவல்ஸ் மூலமாக அனுகூலங்கள், பிரயாணங்கள் செய்வதற்கு 1 அல்லது 7 நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். முதல் வாரத்தை பொறுத்தவரை பிரயாணங்களால் பெரிய அளவுக்கு அனுகூலங்கள் அப்படிங்கிறது இந்த தேதிகளில் உங்களுக்கு உருவாகும். 2 பொறுத்தவரை 14 அப்படிங்கிறது பொருளாதார அபிவிருத்திக்கான ஒரு நாளாக அமைது. வரவேண்டிய தொகை கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைது. இதே டிராவல்ஸ் மூலமான அனுகூலங்கள் அப்படிங்கிறதும் இந்த 14 ஏற்படுங்க. 13 முடிந்தவரை உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எதையுமே வைத்து கொள்ளாமல் மனதை அமைதியாக வைத்து கொண்டு நீங்கள் வைக்கக்கூடிய பிரார்த்தனைக்கு உடனடியாக பலன் கிடைக்கக்கூடிய வகையில் அமையுதுங்க. 3 பொறுத்தவரை 17 அனுகூலமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையுது. இதே 17 பண வருவாய்க்கான நாளாகவும் அமையுது. உங்களை பொறுத்த அளவுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த பணம் எப்போது கைக்கு வரும் அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுருக்கணும், விசாரித்து வச்சுருந்துருக்கணும். அது உங்களுக்கு கண்டிப்பாக கைக்கு வந்து சேரும். 22 பொறுத்த வரைக்கும் பிரயாணங்களால் அனுகூலங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். இருக்கும் இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் ஆகி போய் ஒரு விஷயத்தை நீங்கள் மீட் பண்ணிட்டு வரும்பொழுது அல்லது ஒரு நபரை மீட் பண்ணிட்டு வரும்போது அந்த டிராவல் வந்து உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக, குதூகலத்தை அடிக்கக்கூடியதாக நிச்சயம் இருக்க போகுதுங்க. இதில் ஒவ்வொரு வாரத்திலையும் நான் சொல்லிகிட்டு இருக்கிற இந்த தேதிகளில்
திட்டமிட்டு ஒரு காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது அது உங்களுக்கு நிச்சயம் வந்து நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்கும். அதனால் இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கரெக்டாக கடைபிடிங்க. நான்காவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 23ஆம் தேதி நல்ல அனுகூலமான ஒரு நாளாக அமைது. அதே போல் 28, 31 இந்த தேதிகள் பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய ஒரு நாளாக அமைது. இந்த தேதிகளில் உங்களுக்கான பிரார்த்தனைகளை நீங்கள் வைக்கும் பொழுது அந்த பிரார்த்தனைக்குரிய பதில்கள் கிடைக்கப்பெற்று அடுத்த நிலைக்கு கண்டிப்பாக உயர்வதற்கான வழியை இறைவன் காட்டுவார். அதனால் இங்கே நான் சொல்லியிருக்கிற இந்த தேதிகளை மிகச்சரியாக கடைபிடித்து வெற்றி அடையலாம் நீங்கள். இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டது உங்களுடைய பிறந்த தேதியின் அடிப்படையிலையும் உங்களுடைய ராசி அடிப்படையிலையும் கூறப்பட்ட பலன்கள். இந்த ஜனவரி 2022 இந்த பலன்கள் எந்த அளவுக்கு முழுமையாக நடக்கும்ங்கிறது தெரிந்து கொள்வதற்கு உங்களுடைய பிறந்த தேதி மற்றும் உங்களுடைய பெயர் எண்ணையுமே சரிபார்க்குங்க. உங்களுடைய பிறந்த தேதியில் பிறந்த தேதி ஒரு எண்ணாகவும் பிறந்த தேதியின் கூட்டியன் வேறு ஒரு நம்பராக வரும். இது கூட சேர்ந்து உங்களுடைய பெயருடைய நம்பரும் வந்து தனியாக அதுவும் செயல்படும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஓவரால் பிக்சர் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா உங்களுக்கான பலன்கள் எந்த அளவுக்கு வேலை செய்யுங்கிறது உங்கள் பெயரை வைத்து நம்ம வந்து சரிபார்த்து கொள்வது நல்லதுங்க. ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு நீங்கள் அனுப்பி வைக்கும் பொழுது கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் அனுப்பணும். உங்களுடைய பிறந்த தேதி, ஆக்சுவலான டேட் ஆஃப் பர்த்து ப்ளஸ் உங்களுடைய நேம் இனிஷியலோடு அனுப்பணும். இந்த ரெண்டு தகவலையும் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பும்போது உங்களுக்கான இலவச பொது பலன்களை நான் அனுப்பி வைப்பேன். அந்த பொது பலன்களில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி என்ன விதமான பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்க வாழ்க்கையில், உங்கள் பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் தன்மைகள் என்ன, உங்களுடைய பெயர் எண் என்ன, அது எந்த அளவுக்கு உங்களுக்கு பொருந்திருக்கு, என்ன விதமான பலன்களை அது தரும் அப்படிங்கிற தகவல்கள்லாம் நான் வந்து இலவசமாகவே பதிவு பண்ணி அனுப்புகிறதா இருக்கேன். ஆனால் எனக்கு வந்து ஒரு 3 நாட்கள் டைம் கொடுங்க. சில பேர் வந்து அனுப்பிச்சிட்டு உடனே வந்து பதில் எதிர்பார்க்குறாங்க. இப்போ உங்களைப் போலவே நிறைய பேர் ஏற்கனவே அனுப்பிச்சவங்களுக்கு நான் வரிசைப்படி தான் நான் அந்த ரெக்கார்டிங்ஸ் நான் கொடுத்துக்கிட்டு வருவேன். அதனால் குறைந்தபட்சம் ஒரு 3 நாட்கள் காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி தயவு கூர்ந்து கேட்டுக்கிறேன். உங்களுக்கான பதில் கண்டிப்பாக அனுப்பப்படும் 3 நாட்களுக்குள். மறந்துடாமல் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அனுப்பிச்சி விட்ருங்க. உங்களுக்கான அடுத்த பதிவில் இன்னும் நிறைய விளக்கங்களோடு நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். குடும்பத்தோடு ரொம்ப ஒரு மன அமைதிக்கான பிரார்த்தனையை முன்னெடுங்க. இந்த வருஷம் முழுக்கவே நிச்சயம் ஒரு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் உருவாகட்டும்ங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை செய்துக்கிறேன் உங்களுக்காக. நன்றி.